இந்த நச்சு ஆலை தன்னை யோக்கியன் என்று சொல்லிக் கொள்வதற்காக செய்கின்ற எல்லா பிரச்சாரங்களையும் அனுமதிக்கிற அரசாங்கம். சமீபத்தில் பத்திரிகையில் விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அவர் மக்களை விட்டுக்கிட்டு சில கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. ஆலையை திறக்கணும், எங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் போகுதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. கலெக்டர் தடுக்கிறாரு, இந்த அறிக்கையில் உள்ள செய்தியை சொல்லக்கூடாது, இதெல்லாம் சட்டவிரோதமா? இந்த அறிக்கை என்பதும் அருணா ஜெகதீசனுடைய ஆய்வு குழு என்பதும் யாரால் உருவாக்கப்பட்டது? உங்களால் உருவாக்கப்பட்டது தானே, அரசாங்கம் தானே உருவாகியிருக்கு. இந்த அரசாங்கம் உருவாக்கின குழுவில் சொல்லப்படக்கூடிய செய்தியை சொல்றது என்ன உனக்கு பிரச்சனை? மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்டெர்லைட் நச்சு ஆலை திறக்க முயற்சி செய்தால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்ற அச்சத்தை அரசாங்கத்திற்கும் ஸ்டெர்லைட் முதலாளிக்கும் உருவாக்க வேண்டும். வணக்கம். தூத்துக்குடி வேதாந்தாவின் ஸ்டெர்லைட் நச்சு ஆலை இன்றோடு மூடப்பட்டு 5 ஆண்டுகளாகிறது. கடந்த 2018 May 22 மிகப்பெரிய மக்கள் போராட்டம் உயிர் தியாகம் செய்து அந்த ஆலை மூடப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த ஆலை மூடப்பட்ட நாள் முதலாக இன்று வரை அந்த ஆலையை திறப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை அந்த ஆலை நிர்வாகம் செய்து வருகிறது. இந்த ஆலை என்பது ஒரு சட்டவிரோத ஆலைங்க. ஆரம்பத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த ஆலை என்பது இயங்கிக் கொண்டிருந்தது. பல டன் கணக்கான நச்சு பொருள்களை கழிவுகளை ஆலைக்குள் வைத்திருந்தது. நிலம், நீர், காற்று அனைத்தும் தொடர்ச்சியாக மாசுபட்டு கொண்டிருந்தது. பசுமை வளைவு அமைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன உத்தரவை கூட மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்படி இந்த நச்சு ஆலை என்பது சட்டவிரோதமாகவும் செயல்பட்டு வந்தது. ஆனால் இப்படிப்பட்ட ஆலையை மக்கள் வீரம் செறிந்த உயிர் தியாகம் செய்து மூடியிருக்கின்றார்கள். அதை தொடர்ச்சியாக எப்படியாவது திறந்துவிட வேண்டும் என்று முயற்சித்து வருகிறது. இப்படி முயற்சிக்கும் போது இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பைச் சேர்ந்த மக்கள் அவர்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள், போராடுகிறார்கள். ஆனால் அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், இந்த நச்சு ஆலை தன்னை யோக்கியன் என்று சொல்லிக் கொள்வதற்காக செய்கின்ற எல்லா பிரச்சாரங்களையும் அனுமதிக்கிற அரசாங்கம். சமீபத்தில் பத்திரிகையில் விளம்பரங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. என்ன விளம்பரங்கள் வருது? நாங்கள் வந்து இலவசமாக பள்ளிக்கூடம் சொல்லித்தரோம் பிள்ளைகளுக்கு, நாங்கள் இலவசமாக மருத்துவம் கொடுக்குறோம், நாங்கள் இலவசமாக வந்து 126,000 மரக்கன்றுகள் நட்டுருக்கோம். ஏன்னா இவர் தான் வந்து பெரிய பசுமையை பாதுகாக்கிறவரா, அவர் ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறார். இதெல்லாம் பத்திரிகையில் விளம்பரம் வருது. பத்திரிகையாளர்னு காசை வாங்கிட்டு இந்த பொய்யான விளம்பரங்களை வந்து பிரச்சாரம் பண்ணுறான். ஏன் இந்த விளம்பரத்தை நீ பண்ணுற? பண்ணுவதற்கு நோக்கம் இருக்கின்றது, மீண்டும் இந்த ஆலையை திறக்க வேண்டும் என்பது தான் நோக்கம். அவர் மக்களை விட்டுக்கிட்டு சில கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. இந்த ஆலையை திறக்கணும், எங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் போகுதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. இப்படி அனைத்து வகையிலும் இந்த கார்ப்பரேட் நச்சு கம்பெனி முயற்சித்து வருகிறதுங்க. அப்போ இதற்கு எதிராக மக்கள் போராடுறாங்க, மக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. அதையெல்லாம் எந்த வடிவத்தில் மக்கள் கேள்வி எழுப்பினாலும் தடுக்கின்ற வேலையை அரசாங்கம் செய்கிறது. சமீபத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் ஸ்டெர்லைட்டை திறக்கக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அருணா ஜெகதீசனுடைய அறிக்கையை பற்றி பேசும்போது இதை போலீஸ் தடுக்கிறது, கலெக்டர் தடுக்கிறாரு, இந்த அறிக்கையில் உள்ள செய்தியை சொல்லக்கூடாது, இதெல்லாம் சட்டவிரோதமா? இந்த அறிக்கை என்பதும் அருணா ஜெகதீசனுடைய ஆய்வு குழு என்பதும் யாரால் உருவாக்கப்பட்டது? உங்களால் உருவாக்கப்பட்டது தானே, அரசாங்கம் தானே உருவாகியிருக்கு. இந்த அரசாங்கம் உருவாக்கின குழுவில் சொல்லப்படக்கூடிய செய்தியை சொல்றது என்ன உனக்கு பிரச்சனை? நீ தான் ஏன் உருவாகியிருக்க? உன் அறிக்கை இருக்கு தான் சொல்கிறோம். நாங்கள் எத்தனை போலீஸ்காரன் சுட்டால் யார் மேலே தப்பு, எத்தனை அரசு ஊழியர்கள் அரசு அதிகார மட்டத்தில் இருக்கவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு வருது அந்த அறிக்கையில். அதை பேசக்கூடாதுன்னு தடுக்கிறான். ஆனால் ஸ்டெர்லைட் மட்டும் பொய்யான பிரச்சாரங்களை நல்லவன் போல் நீலிக்கு நீர் வடிப்பதற்கு அனுமதி இருக்குது. அப்போ இந்த அரசாங்கமும் போலீஸும் கலெக்டரை இந்த அரசும் இந்த நச்சு ஆலையும் கூட்டு சேர்ந்து கொண்டு தான் இவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டு வருகின்றார்கள். திமுக அரசாங்கம் வந்துருச்சுன்னா கலர் மாறலாம், திமுக, அதிமுக, பிஜேபி, இப்படி கலர் தான் மாறுதே ஒழிய, ஆனால் கார்ப்பரேட் சேவையில் அனைத்து அரசாங்கமும் சரியாகத்தான் இருக்கின்றார்கள், ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே ஏன் இந்த திமுக அரசாங்கம் ஏன் நீ சட்டம் இயற்றலை? சட்டம் இயற்றி தடுக்க முடியும்ல, அவனுக்கு அதிகாரம் இருக்குல்ல, ஏன் சட்டம் இயற்ற தயங்குகின்றீர்கள்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. ஸ்டெர்லைட் ஆலை எப்படியாவது திறந்துவிட வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசும் சரி, இந்த ஆலை நிர்வாகமும் சரி, மீண்டும் இந்த நச்சு ஆலையை திறந்து மக்களை கொல்ல துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு நாம் எதிராக போராட வேண்டியது அவசியம். இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம். இடையில்
ஃபாத்திமா பாபுவுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி மக்கள் அதிகாரம் நான் விஜயகுமார்னு சொல்லி பேச வைக்கிறான் ஸ்டெர்லைட். மக்கள் அதிகாரத்தில் விஜயகுமார்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. அப்படி ஆபாசமாக பேச வச்சு மக்கள் அதிகாரம்ன்ற அமைப்பை ஒரு தீவிரவாத அமைப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இல்லை அந்த கூட்டமைப்புக்குள்ளே பிளவை ஏற்படுத்துறது, இப்படி வேலையெல்லாம் செய்கிறான். இப்படி அனைத்து சதி வேலைகளையும் செய்கின்ற ஸ்டெர்லைட்டை இவன் என்னானே போலீஸ்காரன் அரசும் கேள்வி கேட்கறதே கிடையாது. ஆக இவர்கள் கூட்டு சேர்ந்து கொண்டு மீண்டும் திறப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பு இன்னும் வலுப்பெற வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும். அது மக்கள் துணையுடன் லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவை பெற்று போராட வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்டெர்லைட் நச்சு ஆலை திறக்க முயற்சி செய்தால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்ற அச்சத்தை அரசாங்கத்திற்கும் ஸ்டெர்லைட் முதலாளிக்கும் உருவாக்க வேண்டும். இன்னும் தொடர்ச்சியாக இந்த ஆலையை முழுமையாக முற்றுமுழுதமாக அகற்றுவதற்கு சட்டம் இயற்றுவதற்கு அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டும். அத்தகைய போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் இந்த ஆலையை நிர்மூலமாக்குவதற்கான இறுதி தீர்வாக அமையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.